ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஒவ்வொரு சொந்தம் நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சத்து மாவையும் ப்ளஸ் அந்த ப்ரோட்டீன் பவுடரையும் வச்சு ஒரு சத்தான கேக் வந்து செய்ய போகிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்கறது. இது பார்த்தீங்கன்னா 6 பாக்கெட் தருவாங்க மந்த்லி, வந்து அரை கிலோ 3 கிலோ வந்து தருவாங்க. 1/2 கிலோ பாக்கெட் வந்து 6 பாக்கெட்டாக. இதில் கோதுமை மாவு, வெள்ளத்தூள், சோயா மாவு, கடலை மாவு, உளுத்தம்பருப்பு மாவுன்னு இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து வெண்ணிலா ஃப்ளேவரு. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது ப்ரோட்டீன் பவுடர் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம கேக் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. சத்து மாவு பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ எந்த கப்பில் நாம் மெஷர் பண்ணுறோமோ அதே இதில் தான் வந்து மற்ற மெஷர்மெண்ட்டும் இருக்கணும். ஒரே ஒரு முட்டை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுக்கல, பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சத்து மாவில் 1/4 பங்கு பார்த்தீங்கன்னா வந்து சுகரும். இதில் அந்த இது ப்ரோட்டீன் பவுடர்லேயே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்பு. இதில் 1 மெஷரிங் கப் அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடரு. அடுத்தது முந்திரி, பாதாம், பால் பார்த்தீங்கன்னா இதில் 1 கப்பில் நம்ம சத்து மாவு எடுத்துருக்கோம்னா அதில் 1/2 கப்பில் பால் வந்து எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இது ஒவ்வொன்றா வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபுல்லாக கலந்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம், ப்ரோட்டீன் பவுடரு, சுகர் ஆட் பண்ணிக்கலாம், முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்சி ஜாரில் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணி இதிலேயே சேர்த்து அடிச்சுக்கலாம். பால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், இந்தளவுக்கு போதும். ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வந்து சர்க்கரை வந்து கரையணும். சிம்மில் வச்சு தான் சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அவ்வளோதான், சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் தான் வந்து நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். இது சுற்றியும் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். சுகர் சிரப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இது பண்ணியாச்சு. இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா 1-5 நிமிஷம் ஆகட்டும், ஃபுல்லாக நல்லா காயட்டும் உள்ளே இருக்கிற சுகர் சிரப்பு. கேக் பார்த்திங்கன்னா இந்த வடசட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். தண்ணி வந்து இந்த ஸ்டாண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த கேக்கு டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே சிம்மில் வந்து ஆன் பண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து அப்போ தான் லைட்டாக சூடாகும். சுகர் சிரப் வந்து நல்லா காஞ்சிருச்சு டிஃபன் பாக்ஸில். இப்போ அந்த அரைச்சி வச்ச சத்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். பாதாமும் முந்திரியும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டாண்டில் வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம் ஆகும், நல்லா வேகட்டும். இந்த மாதிரி இதுக்கும் கேக்குக்கும் ஒரு மூடி நம்ம போட்டுட்டு ஃபுல்லாக இந்த வடசட்டி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டுருணும். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கத்தியோ ஸ்பூனோ எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள், ஒட்டலை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. சூப்பராக பார்த்திங்கன்னா கேக் வந்து வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.